ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையிலே தமிழகத்திலே ஒரு புதிய நல்லாட்சி அமைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தினுடைய தொழில் வளத்தை எவ்வாறு பெருக்குவது என்பதும், தமிழகம் தொழில் முதலீட்டாளர்களுக்கான ஒரு அருமையான மாநிலமாக, அவர்கள் உடனடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலமாக திகழக்கூடிய வகையில் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் இப்போது இயங்கி வரக்கூடிய தொழிற்சாலைகள் எந்தளவிலே சிறப்பாக செயல்பட முடியும், அதே போல் வரக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு என்னென்ன வசதிகளை எல்லாம் நாம் உருவாக்கி தர முடியும், தொழில் முனைவோருக்கான வசதிகளை, அவர்களுக்கான தேவைகளை நம்முடைய தொழில்துறை வாயிலாக எந்தளவிலே நிறைவேற்றி தர முடியும் என்பதையும், தொழில்துறையிலே இயங்கி வரக்கூடிய பல்வேறு அமைப்புகள், டிட்கோ, சிப்காட், அதே போல் அதில் இயங்கக்கூடிய டிஎன்பிஎல், சுகர் ஃபேக்டரிஸ், டான்சம் போன்ற பல்வேறு அமைப்புகள், முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த கைடன்ஸ் பீரோ போன்ற பல்வேறு துறைகளுடைய செயல்பாடுகளையும் நம்முடைய தொழில்துறை செயலாளர்களுடைய ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளிலிருந்தும் பல்வேறு தொழில்துறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகளிலிருந்தும் இன்றைக்கு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு அவற்றை விவாதித்திருக்கிறோம். தமிழகத்திற்கு நிறைய தொழில் வசதிகளை உருவாக்குவதற்கு, புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு, புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு, அதன் வாயிலாக பெருமளவிலே தமிழகத்திலே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கான பணிகளை முடுக்கிவிடக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதில் என்னென்ன நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு தொடர்ச்சியாக நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கலந்து ஆலோசித்திருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு தொழில்துறையிலே சிறந்த ஒரு மாநிலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய கட்டமைப்பின் மூலமாக நம்முடைய ஜிடிபியை உயர்த்துவதற்கு நாம் எந்த அளவிலே தமிழ்நாடு அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்திய திருநாட்டிற்கு நாம் பங்களிப்பை செய்து வந்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலை மிக அதிகமான தொழிற்சாலைகளை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலம். அதே போல் நிறைய வேலைவாய்ப்பை பெற்று பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலம். ஆக நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழில் வளம் பெறுகிற போது நம்முடைய மாநிலத்தினுடைய வேலைவாய்ப்புகளை பெருக்கி நம்முடைய மாநிலம் ஒரு சிறந்த தொழில் வளம் மிக்க மாநிலமாக தொடர்ந்து இயங்குவதற்கான அந்த ஆய்வு பணிகளை நானும் நம்முடைய மதிப்பிற்குரிய தொழில்துறையினுடைய செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களும் இணைந்து இன்றைக்கு மற்ற அலுவலர்களோடு மேற்கொண்டு விவாதித்திருக்கிறோம். இல்லை, அவர்கள் ஒரு நாட்களில் தெரிவிக்கிறேன் என்று மாண்பு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். லாக்டவுனுடைய முதல் நாள் இன்றைக்கு இதில் ஏதாவது அவர்களுக்கு கஷ்டங்கள் இருந்தது, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது என்று அவர்கள் தெரிவிப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய தொழில்துறை மேற்கொள்ளும். குறிப்பாக மற்றபடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய பல ஆலோசனைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய நேரத்தில் கலந்து அவர் உரிய முடிவுகளை தெரிவிப்பார். இல்லை, ஒப்பந்தம் யார் போட்டிருந்தாலும் அரசாங்கம் தானே போட்டிருக்கு. அந்த ஒப்பந்தங்கள் நம்மை பொறுத்த மட்டும் அந்த ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அது புதிய தொழில்கள் துவங்குவதை நாம் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த ஒப்பந்தங்களின் வாயிலாக நாம் அந்தந்த இடத்துல எங்கெங்க ஒரு சூழ்நிலையில் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம கன்வர்ஷன் ஒப்பந்தமாக இருக்கிறது, அவர்கள் அந்த இடத்துல வந்து தொழிலை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டியது தொழில்துறையினுடைய கடமை. அது என்ன அளவுக்கு அந்த பணிகளை முடுக்கிவிட வேண்டும், எவ்வளோ பேருக்கு எம்ஓயு போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், அதில் ஏதாவது அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதா, அந்த பிரச்சனைகளை களைந்து அவர்கள் போட்டிருக்கக்கூடிய எம்ஓயுக்களின் அடிப்படையில் நம்ம தொழிற்சாலையில் எப்போது ஆரம்பிக்க முடியும் என்பதையெல்லாம் குறித்து விரிவான விவாதங்களை மேற்கொண்டிருக்கிறோம். சரியான
என்னென்ன முதலீடுகளெல்லாம் அவர்கள் வந்திருக்கிறது, அவர்கள் மொத்தத்தில் அந்த ஜிம்மில் வந்து 2019 சரி கடந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய முதலீடுகளுடைய மொத்த இது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு தொகை வந்திருக்கிறது, அவர்கள் எம்ஓயு நம்ம போட்டிருக்கிறோம், எத்தனை கம்பெனிகள் வந்திருக்கிறது, அதன் வாயிலாக எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதற்கான எண்ணிக்கையில் கொடுத்துருக்குறோம், இந்த பேண்டமிக் பீரியடுனால அதனால் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கு, இந்த ஜிம் 2021 அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 நடந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா காலத்தின் காரணமாக என்ன தாக்கங்கள் வந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் ஆய்வில் உட்படுத்தியிருக்கிறோம். ஆக அவற்றையெல்லாம் எப்படி நாம் சரி செய்து நம்முடைய தொழிலை நம்மிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இன்னும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்குமான வழிவகைகளை இந்த கூட்டத்தில் நாங்கள் ஆலோசித்தோம். நிச்சயமாக நிச்சயமாக நம்மளுடைய தொழில் முயற்சிகளில் வந்து பெருந்தொழில்கள் மாத்திரமல்ல குறு சிறு தொழில்களும் நம்முடைய பொருளாதாரத்திற்கு மிக அடிப்படையான ஒரு பங்களிப்பை வழங்குகிறது. அந்த கட்டமைப்பு மிக முக்கியம். ஆகவே தொழில் வளம் என்று வருகிற போது நிச்சயமாக சிறு குறு தொழில்களிலும் ஊக்குவிக்கக்கூடிய அந்த முயற்சியை அதிலே நம்மளுடைய சிறப்பாக வகையில் அவர்களும் அந்த தொழில் வளரக்கூடிய முயற்சியை நம்முடைய கழக தலைவரான தளபதி தலைமையிலான இந்த அரசு நிச்சயமாக மேற்கொள்ளும். சார், இந்த நாளைக்கு ஸ்டெர்லைட் வந்து நாளையிலேருந்து தோக்குறாங்க, அதோடய ஆக்சிஜன் முழு இல்லை, அவங்க இப்போ ட்ரையல் ரன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அந்த ட்ரையல் ரன் ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.